தலைப்புச் செய்திகள். அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸுடன் பிரதமர் நரேந்திரமோடி ஆலோசனை. இந்தியாவிற்கு வருகை தருமாறு பிரதமர் விடுத்த அழைப்பை ஏற்றார் கமலா ஹாரிஸ். ஜப்பான் ஆஸ்திரேலிய பிரதமர்களுடன் பிரதமர் நரேந்திரமோடி சந்திப்பு. இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவான ஆலோசனை. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை முதன் முதலில் நேரில் சந்திக்கிறார் பிரதமர் நரேந்திரமோடி. பல்வேறு விஷயங்கள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை. தேசிய நாட்டு நலப்பணி திட்டத்தில் சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கு விருதுகள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். தமிழகத்தில் அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து கொரோனா விதிமுறைகள் பின்பற்றி குளிர்சாதன பேருந்துகள் மீண்டும் இயக்கம். அமைச்சர் ராஜகண்ணப்பன். மும்பை பங்குச்சந்தையில் வரலாறு காணாத ஏற்றம். முதல் முறையாக 60,000 புள்ளிகளை தாண்டியது சென்செக்ஸ்.